உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. அனைத்து பிராண்ட் ஏசி மிஷின்களும் அசல் விலையில் ஜூன் 15 வரை. மேலும் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், செல்போன்கள் மிக குறைந்த விலையில். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பார்க் ரோட் பாடி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன், அதனால சுருக்கமாக முடிச்சிடறேன். சரவண சக்தி என்னுடைய நண்பர், கோ ஆர்டிஸ்ட். ஆமாம், அவரும் இமான் அண்ணாச்சி அவங்கெல்லாம் தான் என்னுடைய உயிர் தமிழுக்கில் எனக்கு வலதுமாக இடதுமாக மொத்த படமுமாக நிறைஞ்சிருக்கிறவங்க. அதைத்தான் சொல்ல வந்தார் அண்ணாச்சி. சொல்ல வந்துட்டு அப்புறம் வேறு ஏதோ சொல்லிட்டு விட்டார், எதாவது சொல்லிட்டு போயிட்டார். ஒரு இயக்குனர் நடிகராக போகும் பொழுது இருக்கிற சில சங்கடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சங்கடங்களை தீர்த்த ஒரு இடம் வந்து எனக்கு உயிர் தமிழுக்கு படப்பிடிப்பு தான். அதுக்கு முக்கிய காரணம் சரவண சக்தியும் அண்ணாச்சியும் தான். எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சில ஜோக்குகளெல்லாம் இங்கே உங்ககிட்ட சொல்லவே முடியாது, அப்படிலாம் நடந்திருக்கு. அண்ணாச்சி கூட இருக்கும் போதெல்லாம் அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த நடந்ததை சொல்கிறேன். நான் மதியம் ஒரு க்ரீன் மேட்டு ஷார்ட் எடுத்துக்கிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் வந்து க்ரீன் மேட்டு பண்ணணும், காருக்குள்ளே எல்லாம் ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி அண்ணாச்சி சரவண சக்தி எல்லாருக்கும். மதியம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதை எடுக்கிறேன். அந்த கார் போகிறது மாதிரி நான் உட்காந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒரு ஜூனியருடன் படிச்சுக்கிட்டு டைலாக் பேசுகிற மாதிரி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். டைரக்டர் மைக்கில் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ ரெடியாப்பா போகலாமா, ரெடியா ஆக்ஷன் போகலாமா போகலாமா போகலாமான்னு அவன் வாக்கி டாக்கிலாம் வாக்கி டாக்கிலாம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து சார் உள்ள புறம் தூங்குறாங்க சார், நல்லா ஓவர் ஓவர் நல்ல மதியம் சாப்பிட்டுருக்கு. என்னுடைய படப்பிடிப்பு தளத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. என்னுடைய ஷூட்டிங்கில் வேறு ஒரு மூடில் தான் இருப்பான். இந்த படமே வந்து ஒரு ஹியூமராகவே ஒரு சட்டே பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக ஏதாவது நான் ஒரு டைலாக் சொன்னால் மன்னாச்சி இன்னொன்று சொல்கிறது, சரவண சக்தி இன்னொன்று சொல்கிறது, அது மாறி மாறி அப்படி தான் சிறப்பாக வந்திருக்கு. அதனால தான் அந்த படத்தை பற்றி இங்கே பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி தான் எனக்கு சரவண சக்தியை பழக்கம். நல்ல கதை சொல்லி, கடின உழைப்பாளி, அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய திரை பயண காலகட்டத்தை இங்கே சொல்லும்போது ஒருத்தர் மாற்றி இவர் சுரேஷ் கம்மாச்சி ஆலம்பாவெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஏதோ ஓலைச்சுவடி படித்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பழைய ஆளுக போல அதனால் இன்னைக்கு சினிமா இருக்கிற காலகட்டம் எல்லாம் தெரியும். நம்ம அதை ஒன்றும் யார் மிகைப்பிடிச்சாலும் ஒரு சின்ன படம், இது மாதிரியான ஒரு படம், விமல் மாதிரியான ஒரு நடிகரை வச்சு எடுத்து திரையரங்குக்கு கொண்டு வந்து அதை கொண்டு போய் வெற்றி அடைய வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு இந்த விழாவுக்குள்ளே வந்த உடனே தோணுனது அதுதான். நம்ம சமீபமாக பார்த்துட்ருக்கோம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இருக்கட்டும், பார்ட் 2 இருக்கட்டும், இல்லை விடுதலை படத்தினுடைய ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 எல்லா நடிகர்களும் அந்த படத்துலேயே பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் ஐஸ்வர்யா ராய் தொடங்கி அவ்வளோ பேர் அவங்களே ஒரு முன்வரிசையை நிரப்புற அளவுக்கு இருக்காங்க. ஆனாலும் அதை தாண்டி இந்திய சினிமாவே புரட்டி போட்ட மணிரத்னம்ன்ற ஒரு இயக்குனர் இருக்கார், ஏஆர் ரஹ்மான் இருக்கார், ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது சுபாஸ்கரன் சொல்லிட்டு, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பேர் இருந்தும் அந்த இசை வெளியீட்டு விழாவை, அந்த படத்தின் அறிமுக விழாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தான். அந்த ரெண்டு பேர் தான் அந்த மேடையில் கெஸ்ட்டாக வந்து நின்று அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்து அந்த படத்தை கொண்டு போய் வெளியே சேர்த்தாங்க. இப்போ PS2 இப்போ தொடங்கிட்டாங்க. அப்போ PS2 தொடங்கி இப்போவும் பார்த்திங்கன்னா அதே தான் மீண்டும் நடந்துகிட்ருக்கு. திரும்ப கமல்ஹாசன் வர்றாரு, திரும்ப எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்போ நேற்று கூட கோயம்புத்தூர் போயிருக்காங்க.
ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லாமே பிஸியாக இருக்கிறவங்க, எல்லாம் கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க, பெரிய வியாபாரத்தை தொட்டவங்க. ஸோ இப்போ ஒரு படத்தை இன்றைக்கி அப்படி ப்ரொமோஷன் பண்ணினா தான் மக்கள் இடத்துல போய் சேரும். அந்த இடத்துல சினிமா இருக்குது, அதை நம்ம தப்பு சரி தப்புன்ற நம்ம விவாதத்துக்கே போக வேண்டியதில்ல. அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் இந்த படத்தின் நாயகன் நாயகி இங்கே இருந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. அவங்களுக்கு 1000 வேலை இருந்திருக்கலாம், 1000 கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம், ஆனால் இருந்திருக்கும். ஏன்னா படத்தை ஒரு முதலீடு செஞ்ச தயாரிப்பாளர் இருந்திருக்காரு, அது உயிரை கொடுத்து வேலை செஞ்ச இயக்குனர் இருந்திருக்காரு. சும்மா இல்லை, நான் ஒரு படம் எடுக்கும் பொழுது போடுற காசு இருக்கு இல்லையா, அது ரிட்டர்ன் வரும்போது எப்படி வரும்ன்றது அதை தயாரித்து ரிலீஸ் பண்ணால் தான் புரியும். நான் 2003 ராம்ன்ற திரைப்படத்தை சொந்தமாக எடுத்துட்டு லட்ச லட்சமாக உள்ளே போட்டிருக்கோம். தொண்டியில் என்னடா கலெக்ஷன் அப்படின்னு கேட்டால், தொண்டியில் ராம் திரைப்படம், அது சர்வதேச விருதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தது, அது வேறு பிரச்சனை. ஆனால் தொண்டியில் என்ன கலெக்ஷன்னா, தொண்டியில் 3 தான் படம், அதுக்கு மேலே இல்லை. ராம் திரைப்படத்துக்கே இதுதான் நிலைமை. சரி, என்ன கலெக்ஷன்னு கேட்டால், உள்ளே வந்தால் டிக்கெட் 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா போடும்போது லட்ச லட்சமாக உள்ளே போடுறோம். ரிட்டர்ன் எடுக்கும்பொழுது 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபாயை தான் கலெக்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஷோவுக்கு. அப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும், இன்றைக்கு விமல்ன்ற ஒரு கதாநாயகனை நம்பி, சரவணசக்தியை நம்பி ஒரு இவ்வளோ பெரிய முதலீட்டை போட்டிருக்காங்கன்னா அதை திருப்பி எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது எல்லாருக்குமா இருக்குது. யாரோ ஒரு டைரக்டர் அவரே அவருக்கு தெரிஞ்சவங்களை பூரா கூப்பிடுவார், என்னையை தெரியும் கூப்பிடுவார், அண்ணாச்சியை தெரியும் கூப்பிடுவார், சுரேஷ் காமாச்சியை தெரியும் கூப்பிடுவாருன்னா, அப்போ உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குன்றது. நான் சும்மா வந்து நடிப்பேன், காசு கொடுத்தா போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. அப்படி எனக்கு அதில் மிகப்பெரிய வருத்தம் இந்த இடத்துல அவங்க இருந்திருக்கணுன்றது. அதையும் தாண்டி இந்த இசை நாயகனாக, இந்த விழாவின் நாயகனாக இசையமைப்பாளர்கள் கூடிய மகாலிங்கம் அவருக்கு இது முதல் விழா, அவரையும் சரியாக சிறப்பு செய்யணுன்றது என்னுடைய ஆசை. அந்த இதை தெரிவிச்சுக்கிறேன். சரவணசக்தியோட தன்னுடைய அந்த நட்பின் மூலமாக இந்த மேடையை பூரா நிறைச்சி உட்கார வச்சுருக்காரு. அதான் நாயகன் நாயகி வரலன்ற வருத்தம் எனக்கு இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி இந்த விழாவில் சீஃப் கெஸ்டாக நான் பல மேடைகளில் வந்திருக்கேன், அதனால் என்னை நான் சொல்ல விரும்பலை. சீஃப் கெஸ்டாக இருந்திருக்க ஐயா ஜாங்கிட் தான், அவருக்கு தான் நன்றி செலுத்தணும். அவர் தான் இந்த திரைக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கும் சீஃப் கெஸ்டாக இருந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு அவர் இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டாருன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் குலசாமி வந்து சரவண சக்தி நம்புகிற குலசாமி நிச்சயமாக அவரை கைவிடாது. அவர் இன்னும் பல காலங்கள் சினிமாவில் இருந்து வெற்றி பெற வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இல்லை, இந்த ட்ரைலர் லைன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விமல் சார் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் இதுவாக சொன்னீங்க. ஆனால் அப்படி பார்க்க போனால் எந்த படத்துக்குமே அஜித் சார் வரதே கிடையாது. யார் வர்றாங்க வரல அப்படின்றது என்னுடைய, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்றது, இன்னைக்கு சினிமா என்னவா இருக்கு, சினிமாவை வந்து ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்ன எந்த படம் வந்தாலும் திரையரங்கில் 100 ஓடும் அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் மட்டும்தான் இன்னைக்கு சினிமா. அப்படி இருக்கும்பொழுது அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய நடிகர்களே வந்து தாமாக முன்வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பு சின்ன படங்களில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய. சமீபத்தில் 2 முன்னாடி ராமானுஜன் சொல்லிட்டு ஒரு ஆடியோ லைன் நடந்ததுதான். அந்த ஆடியோ லைன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராமானுஜன் அப்புறம் தான் தந்தி பெரியார்லாம் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவர் சமூக சீர்திருத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராமானுஜன் வந்து எனக்கும் ரொம்ப பிடித்தமானவர் தான். ராமானுஜருடைய சமூக புரட்சி வந்து ஏற்கக்கூடியது தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் முதல்ல ஒவ்வொரு மனிதர்களையும், சமூக தலைவர்களை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடுவது வந்து எனக்கு சரியாக படம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய செயல்பாடு வேற, புரட்சியாளர் பெரியார் அவருடைய செயல்பாடு வேற, ராமானுஜருடைய செயல்பாடுகள் வேற வேற, வேற வேற தளத்தில் நின்று வேற வேற சமூக மாற்றங்களை நிகழ்த்திய தலைவர்கள் அவங்கலாம். அதனால ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணுவதுன்றது எனக்கு ஏற்புடையதே கிடையாது. ஒரு ஜாதி வரியா, ஒரு மத ரீதியா ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆனா வந்து என்ன பண்றாங்க, கட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, படம் காட்டினாதான் நான் வந்து
பார்ப்போம் இல்லாட்டி எதிர்ப்பு தெரிவுன்னு சொல்றாங்க, அது உங்களோட கருத்து என்ன? இல்லை அது ஏற்புடையதல்ல, இது இப்போ இல்லை, இப்போ காலமாக நடக்குது. நாளைக்கு ஒரு படம் போடுறாங்க மணிஷாருடைய தான், பப்பாய் திரைப்படம் வெளியிடும் போது கூட இதே மாதிரி பாஜகரை சந்திச்சு பார்த்து வெளியிட வேண்டிய சூழல் இருந்தது. விஸ்வரூபத்துக்கும் அதே பிரச்சனை இருந்தது. அதாவது சென்சார் செய்யப்பட்ட பிறகு ஒரு படத்திற்கு வந்து தனி மனித அமைப்புகளோ சமூக அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ தடை சொல்லக்கூடாது, அது ஏற்புடையதல்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த திரைப்படங்களிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் ஒரு பகுதி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்லது ஒரு 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 சமூக கூட்டத்தை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னா அதை தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா திரைப்படங்கள் மூலமாக அரசியல் விழிப்புணர்வு தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர, திரைப்படங்கள் மூலமாக அரசியல் கலவரங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் இப்போ பொன்னா தலைவரை குறிப்பிட்டு ஒரு தலைவர் இதுவாக பேசக்கூடாதுன்னு நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அதில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து குறைவாகவும் முத்துராமலிங்க உயர்த்தியும் பேசியிருக்காரு. அதாவது தந்தை பெரியார் கடைசியாக கல்யாணம் பண்ணார் இல்லை, தனி மனித விமர்சனங்கள் கூடாதுங்க. தனி மனித விமர்சனங்களை வந்து அரசியல் தலைவர்களை வச்சோன்னு சொன்னால் இந்த நாட்டில் நம்ம அரசியல்வாதிகளே இருக்க மாட்டாங்க, அரசியலே யாரும் செய்ய முடியாது. தனி மனித விமர்சனங்கள் யார் சொன்னாலுமே ஏற்புடையதல்ல. ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள்னு சொல்லிட்டு அவருடைய சுதந்திர போராட்டத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்பது வேற, பெரியாருடைய பங்களிப்பு என்பது வேற. முதல்ல இருவரையும் இரு வேறு தளத்தில் இருக்கிறவங்க, ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கறது எனக்கு சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். அது சரியாக வராது, ஒப்பிடவே கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. இங்கே இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து காவல்துறை யூனிஃபார்ம் அவர் காவல் உடைய போட்டுக்கிட்டு அவங்க குழந்தைக்கு நியாயம் கேட்க போகிறாரு. அதை மற்ற போலீஸ் உயரதிகாரிகள்லாம் நீங்கள் பேசக்கூடாது தனியாக போ அப்படின்னு சொல்லி மாறுறாங்க. அவர் வந்து ஒரு ஆதங்கத்தில் பேசுறாரு, குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க, நான் எத்தனை முறை மனு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். எங்கள் தூக்கப்பட்ட வேலையை ஒரு அரசின் செயல்பாடுகள் அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கி என்னவாக இருக்குன்றதுடைய வெளிப்பாடு தான் அந்த காவலருடைய போராட்டமாக நான் பார்க்குறேன். காவலர்களுக்கு நீண்ட நெடிய காலமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, அதனால தான் அவர்கள் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஆரம்பிக்கக்கூடாதுன்றது அரசின் நிலைப்பாடாக இருக்குது. ஒரு பணிச்சுமையின் காரணமாக ஒரு காவலர் வந்து கம்ஷன் ஆஃபீஸ் முன்னால் தீக்குளிக்க முயன்றதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் காவலர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் அந்த காணொலியை நானும் பார்த்தேன், தன்னுடைய குழந்தைக்கு காலே போயிருச்சுன்ற ஒரு பதட்டத்தில் ஒரு அந்த வழியில் அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் வந்து நான் உயரதிகாரி அப்படின்ற ஒரு இருமாப்பில் போயிட்டு ஒருமையில் பேசி நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதில்ல. அவர்கிட்ட அன்பாக நடந்திருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் படங்களுக்கு கருத்தெல்லாம் வந்து எல்லாமே முன்னிக்கிறாங்க. படங்கள் ஜாதி மதம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஜாதியை வந்து நரிக்குறவர்கள் வந்து படத்தை வந்து பார்க்க விட மாட்டுறாங்க. நிறைய இடத்துலையும் வந்து அது நடக்குது இன்னும் கூட. ஷாப்பிங் மால் கூட அவ்வளோ அலோ பண்ணுறது கிடையாதுல, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ஷாப்பிங் மாலில் வந்து பட்டியலின சமூக பழங்குடியினர் இவங்களை அனுமதிக்க மறுக்கிறது, திரையரங்குகளை அனுமதிக்க மறுக்கிறதுனா அந்த வணிக வளாகத்துக்கும் திரையரங்கையும் மூடு விழா நடத்தணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு அந்த லைசன்ஸே நீங்கள் ரத்து பண்ணிடுங்க. இது அனைவருக்குமான பூமி, அது அனைத்து சமூகத்தினருக்குமான பூமி. ஒருத்தர் வரலாம் ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்குமே எந்த உரிமையுமே கிடையாது. அது மிகப்பெரிய அநீதி. ஸோ அந்த அநீதியை வந்து எதிர்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை, பத்திரிகையாளர்களுடைய கடமை, என்னுடைய கடமை, எல்லோருடைய கடமை. அதை சரியாக செஞ்சிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால தான் அந்த குரல் நிறையா வெளியே வந்துச்சு, எப்படி அவங்கள அனுமதிக்கலைன்னு திரும்ப மீண்டும் அதே திரையரங்கில் அவங்கள படம் பார்க்க வைக்கிறதுக்குன்னு. அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்குங்க. பழங்குடியினர் மக்களை வந்து தூரமாக வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அவன் தான் இந்த பூமியோட முதல் குடிமகன், ஆதியில் அவன் தான் தான். இங்கே மலையிலையும் கடல்லையும் நதிக்கரை உரத்தில் வாழ்ந்தவன் தான் ஆதி மனுஷன், நம்மளாம் அப்புறம் வந்தவன் தான். ஸோ அவனுக்கே அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது அது ஏற்புடையதில்லை. ஆமாம், இல்லை நானும் ரொம்ப ஆர்வமாக அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் அந்த சொத்து ஊழல் பட்டியலை வெளியிடுவார்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தேன். அவர் கடைசியில் பார்த்தா ஏதோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரியே சொத்து பட்டியலை வெளியிட்டுட்டு போயிருக்காரு. எல்லாரும் கம்பெனி வச்சுருக்காங்க, அந்த கம்பெனிகளுக்கு பூரா எல்லாமே டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்து வருமான வரியில் இருந்தது தான், அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தில் அவங்க கொடுத்துருந்த கணக்கு வழக்கு தான். இது எதுவுமே புதுசு கிடையாது. தமிழகத்தில் ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவர் அண்ணாமலை அவர்களுக்கான அஜெண்டா. அவர் அதான்
அதில் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 134,000 கோடின்னு இந்த இது என்னென்ன 34,00,000 கோடின்னு ஏற்கனவே இப்படி தான் 2G சொல்லி 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 அதை மண்டைக்குள்ளே ஏற்றி கடைசியில் அது நீதிமன்றத்துக்கு போய் வழக்கிலே வென்றுட்டு வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியலை. மீண்டும் அதுபோல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாகத்தான் இந்த நம்பரை சொல்லி மக்கள் மத்தியில் மனசில் ஏற்றினோம்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு புஷ்பானம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் பாக்குறேன். கால் ஊன்றிட்டாங்க. கால் ஊன்ற முடியுமான்னு கேட்காதீங்க. அவங்க கால் ஊன்றிட்டாங்க. அதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. தமிழகத்தில் RSS பேரணி நடந்ததுல ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ரொம்ப அமைதியாக நடத்தியிருக்காங்கன்னு. இதுதான் அவங்களுடைய தொடக்கம். அவங்க முதல்ல அமைதியாக தான் தொடங்குவாங்க. முதல்ல அமைதியாக தான் தொடங்குவாங்க. அது நேற்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ராமநாதபுரத்தில் ஒரு பாஜக தலைவரை வந்து ஒருத்தர் வந்து ஆள் வச்சு கொள்றதுக்கு திட்டமிடுறாரு. அதை வந்து காவல்துறை கைது செய்கிறாங்க. அந்த RSS தலைவரே இப்போ அந்த ஊர்வலத்தில் போகிறவரு இந்த கலவை இந்த அந்த கொலை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த கொலை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதை ஒரு மதக்கலவரமாக மாற்றி இங்கே அரசியல் செய்வாங்க. ஸோ இது வந்து ஆபத்தானது. அது அமைதியாக நடந்துச்சா அமைதியாக நடக்கலையான்றதில்லை. அந்த பேரணியினால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன? இதுதான் நான் கேட்குறது. இந்த பேரணியினால் ஏற்பட்ட நன்மை என்ன? நீங்கள் சொல்ல வர்ற சமூகத்துக்கு சொல்ல வர்ற கருத்து என்ன? உங்களால் இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு? சுதந்திரத்துக்கு முன்னாலேயும் சரி இப்பவும் சரி இதுதான் நம்ம கேட்குறோம். இங்கே அமைதியாக நடத்துகிறவங்க எதுக்கு வடநாட்டில் வாளோட வர்றாங்க? எதுக்கு வேலோட வர்றாங்க? நீங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? வடநாட்டில் வேலோடையும் வாளோடையும் வர்றவங்க இங்கே அமைதியாக வர்றாங்கன்னா இது தொடக்கம், இது அமைதியாக நடந்திருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இதை காமிச்சு அடுத்த இடம் மெதுவாக ஒரு கம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் கம்பு கத்தியாக மாறும், வாழா மாறும், வேளா மாறும். இது ஆபத்தானது தான்.